ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் அவர் சேனல் என் ஃபோ ஃபிஷிங் மான்ஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூற மீன்லாம் போட்டில் இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படிலாம் பிடிச்சிருப்பாங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிஷின் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது பேர் தான் கில்நெட். இந்த வலையை யூஸ் பண்ணி தான் இந்த கில்நெட் மிஷினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ஒன் டே ட்ரிப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ட்ரால் நெட்டை பற்றி காட்டியிருந்தேன். இது வந்து கில்நெட், இது வந்து ஃப்ரண்டில் இருந்து தான் அந்த மீனுங்கள்லாம் எடுப்பாங்க. ஸோ ட்ரால் நெட்டுன்றது பேக் சைடில் இருக்கும் வலை, கில்நெட்டுன்றது ஃப்ரண்ட் சைடில் வலை வச்சுருப்பாங்க. அந்த மிஷினும் ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த மீனெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இனிமேட்டு தான் இறக்குறதுக்கு. சரி, என்ன மீன்லாம் இறக்குறாங்க அப்படின்றத வீடியோ கண்டினியூ பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ இறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன சூறை மீன்லாம் இறக்குறாங்க. இப்போ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கேரை மீன். மேக்ஸிமமாக இந்த வலையில் மாட்டுறது பார்த்தீங்கன்னா சூறை மீன், கேரை மீன், கோலா, இந்த பெரிய வகை திருக்கு அந்த மாதிரி மீன் தான் நிறையா மாட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மீன்லாம் மாட்டாது. அது ஏன்ன்றதையும் சொல்கிறேன். அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலை வந்து மேல் தண்ணியிலேயே தான் நிற்கும். ரொம்ப அடி ஆழது, கடல் ஆழமட்டத்துக்கு வரைக்கும் போகாது. ஓரளவுக்கு பாதியிலே நிற்கும் வலை. ஒரு செவருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலையை போட்டதுக்கப்புறம் அது ஒரு செவரு மாதிரி நின்றுடும். ஸோ இந்த மீன்கள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும் மீன்கள். இந்த கோலா மீன், திருக்க, சூறை, அதெல்லாம் ரொம்ப அடித்தண்ணிக்கெல்லாம் போய் மேயாதுங்க. ரொம்ப கொஞ்சம் அறத்தண்ணிலே தான் மேஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அது அறத்தண்ணியில் மேயும் போது என்ன ஆகும்னா, ஈஸியாக அந்த வலையில் வந்து மாட்டிடுங்க. ஸோ அந்த வலை கொஞ்சம் செவரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தால, அதனால் அது என்ன ஆகும்னா, ஒரு மீன் வேகமாக ஓடி வந்து முட்டும் போது அதுங்க எப்பயுமே மீனை பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துல வந்து அது மாட்டுச்சுங்கன்னு நினச்சிதுங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓட தான் ட்ரை பண்ணுமே தவிர பின்னாடி நீந்தி வராதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வலையை என்ன பண்ணுன்னா, அதுக்கு முன்னாடி முட்டி முட்டி கொஞ்சம் வேகமாக நீந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓட்டைங்களுக்கு நடுவில் அதுங்க ஈஸியாக மாட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வலையை அந்த மிஷினில் மூலிமா அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வலையும் அதில் மாட்டி சுற்றிக்கிட்டே மேலே இழுத்துக்கிட்டே வரும். வர வர அதில் இருக்க மீனெல்லாம் எடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா யாராவது குதிச்சு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கை இழுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வலையை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதேமாரி இந்த சூற மீன் பார்த்திங்கன்னா, இதையும் கொஞ்சம் மார்க்கெட்லலாம் அதிகமாக விற்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூற மீன் சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு அதெல்லாம் உண்மைன்றது எனக்கு தெரியாது. பட் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை. ஏன்னா இது ரொம்ப மீன்கள்லேயே ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்க மீனுன்றது சூற மீன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூனா ஃபிஷஸ் தான். நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு இங்கே கிடைக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஃபிஷ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, கட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டில் போட்டு வைப்பாங்க. ஸோ அவங்க பீஸ் பீஸாக வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிடுவாங்க கட் பண்ணி. நம்மளுக்கு இங்கே அந்த மாதிரி விற்றா ஒருத்தர் கூட அடித்து சொல்கிறோம், ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து அதை 1008 குறை சொல்லி அதை வாங்கிட்டு போகிற ஆள் நம்ம ஆளுங்கலாம். ஸோ நம்ம அதை கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதை நம்ம வாங்கி சாப்பிட்றதெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் கழித்து அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சூற மீன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்றி ஷெட்டுக்கு அனுப்புவாங்க மேக்ஸிமம். இது வேறு வேறு ஸ்டேட்டுங்களுக்கு அனுப்பிடுவாங்க சாப்பிட்றவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நிறையா சைடு ஹோட்டலுக்கு நிறையா போகும். நீங்கள் வேணால் எதாவது 5-star ஹோட்டலோ இல்லை கொஞ்சம் 3-star ஹோட்டல் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூற மீன் பார்ப்பீங்க. ஏன்னா அங்கே கண்டிப்பாக இதை செய்வாங்க. எல்லா ஹோட்டல்லையும் வஞ்சிரம் செய்வாங்க அப்படின்னு நினச்சி போய் உட்காராதீங்க. அதிகமாக மீன் குழம்புல போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சூற மீன் நிறையா போடுவாங்க. ஏன்னா ஃப்ளஷ் அந்தளவுக்கு இருக்கும், கறி அந்தளவுக்கு ஒரு மீட் இருக்கும் அதில். ஸோ முள் இல்லாமல் அப்படியே சும்மா சிக்கன் பீஸ் மாதிரி துண்டு துண்டாக விழும் வெட்டும் போது. ஸோ அதனால் நிறைய பேர் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஏற்றி ஏற்றி அந்த ஷெட்டுன்றவனு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஷெட்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு எடை போட்டு இவ்வளோ மீன்களுக்கு
இவ்வளோ ரேட்டுன்ற கணக்கு, ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு கணக்கு. ஸோ ஒரு ஒரு டப்பில் போட்டு போட்டு வெயிட் போடுவாங்க. போட போட அதெல்லாம் ரேட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மீன். மீனை பிடிச்சி கீழே ஃப்ரீஸில் வைக்கும் போது அடிபட்டுருக்கும் ஒரு ஒரு மீன்களுக்கு. அடிப்படுன்னா சொல்கிறது இந்த குடல் வெளியே வந்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி மீன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஷெட்டில் எடுக்க மாட்டாங்க. குடல் வெளியே வந்த மீன்லாம் எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுதான் ஃபஸ்ட்டு. குடல் வெளியே வந்திருந்தால் எடுக்க மாட்டாங்கன்றது அது இவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களே இங்கே வெளியே எடுக்கும் போது இதை ரிஜெக்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ இதுவும் வேஸ்ட் ஆகாது. மேக்ஸிமம் கருவாடுக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரை மீன் ஒன்று தூக்குறாங்க வெளியே. ஸோ சூரை மீனை விட கேரை மீன் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஏன்னா சூரை மீன் ஒரு 70 ரூபாய் 80 ரூபா விற்குதுன்னா கேரை மீன் அப்படியே டபுளாக விற்கும். 142-152 அப்படி விற்கும் ஒரு கேஜி. ஸோ கேரை மீனாக மாட்டுச்சுன்னா அவங்களுக்கு, பட் அந்தளவுக்கு நிறைய கேரை மீன் மாட்டாது. சூரை மீன் தான் 100 சூரை மீன் மாட்டுச்சுன்னா ஒரு 10 கேரை மீன் மாட்டோம். ஸோ இந்த சூரை மீன்களையும் அவங்க தனியாக தான் எடுத்துப்பாங்க ஷெட்டில். ஸோ அந்தந்த ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாரி அந்தந்த ப்ரைஸ். இப்போ இந்த சூரை மீனுக்கு 60 ரூபா ஒரு கிலோ, 70 ரூபா ஒரு கிலோ எடுத்தாங்கன்னா அது 140 அப்படி எடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே ஷெட்டில் தான் கொண்டு போய் எடுப்பாங்க. இந்தந்த போட்டுங்களுக்கு அந்தந்த ஷெட்டுன்னு இருக்கும். ஸோ அவங்கவுங்க கரெக்டாக அந்தந்த ஷெட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை இறக்கிடுவாங்க. ஸோ இனி வர அப்கமிங் வீடியோஸில் இந்த மீன்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க, எப்படி ஐஸ் அடிக்கிறாங்க, எப்படி எடை போட்டு அந்த லாரியில் ஏற்றுறாங்கன்றதெல்லாம் காட்டுறேன். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.